அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்திலே நாம் இறைவன் எங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் இறைவனுடைய அதாவது நாட்டங்கள், இறைவனது வழிமுறை, இறைவனுடைய சுன்னா எப்படி இருக்கு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா எப்படி வச்சுக்கிறான்னு சொன்னால், சுபஹானல்லாஹ், மனிதன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சின்ன வயசுல ஆசை கூட இருக்குமா பெரிய வயசுல ஆசை கூட இருக்குமா? ஹதீஸ் அடிப்படையில் சின்ன வயதுல பணத்தாசை கூட இருக்கும். சின்ன வயதுன்னு சொன்னால் அஞ்சு வயசுல இல்லை, அந்த வயசுல இருக்கவே இருக்காது. ஒரு 15, 16, 17 வயசு, 20 வயசு இவர்கிட்ட கூட ஆசை இருக்குமா? 40, 50 வயசு உள்ளவர்கிட்ட ஆசை கூட இருக்குமா? 40, 50 வயசு உள்ளவங்கிட்ட தான் ஆசை கூட இருக்கும். எது சொல்லுது? ஹதீஸ் சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரெண்டு விஷயம் வளர்ந்துட்டே போகும் என்றாங்க. ரெண்டு விஷயம், ஒரு மனிதன் வளர வளர ரெண்டு விஷயம் வளர்ந்துட்டே போகும். அது ஒண்ணு என்ன தெரியுமா? ஹுப்புல் மால், பணத்தேவை, பண விருப்பம், பணத்துடைய ஆசை, சொத்துடைய ஆசை, அதுவும் வளரும். அது என்ன செய்யும்? வளர்ந்து கொண்டே போகும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க இளம் வயசு உள்ளவங்க பாருங்க, ஒரு 20, 22 வயசு எல்லாம் சும்மா வீணுக்கு செலவழிச்சுட்டு இருப்பாங்க. விளையாட்டா அதெல்லாம் ஒரு பெரிய, அவன் கல்யாணம் முடிச்சிருப்பான், ஆனா அதை கணக்கே எடுக்க மாட்டான். அது செலவழிச்சுட்டு இப்ப நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் செலவழிப்பதில் பெரிய ஒரு இது என்ன செய்யாது அவனுக்கு? இருக்காது. அனுபவப்பட்டு அடிபட்டு வேதனைப்பட்டு அப்படியே போற டைம் போற நேரத்தில் என்ன, சொத்து ஆசை தான் வளருது. ஆனா பொறுப்புன்னு அவன் பெயர் வச்சுக்கணும். அதுக்கு என்ன பேர் வைப்பான்? அது பொறுப்புணர்ச்சி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வைப்பான். பொறுப்புணர்ச்சின்னா சொத்து ஆசை தான். ரசூலுல்லாஹி சொல்றது அது சொத்து ஆசை. அது காரணம், முதலாவது அவனுக்கு, ரெண்டாவது மகனுக்கு, மூணாவது பேரப்பிள்ளைக்கு. இப்படி அவனுடைய சிந்தனை என்ன செய்யும்? விரிஞ்சு கண்டே போகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது எகரும், அதுவும் மனசை முத்தி கொண்டே போகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னும் சொல்றாங்க, இன்னொன்று தூலுல் அமல் அப்படின்னாங்க ரசூலாங்க, ஆசை நீளும் ரசூலாங்க. எப்படி ஆசை? இவன்ட்ட இவன்ட்ட குறைய இருக்கும், ஆனா வயது போக போக என்ன செய்யணும்? இன்னொரு 100 வருஷம் வாழணும் பண்ண மாதிரி அவனுக்கு சிந்தனை என்ன செய்யும்? இருக்கும். ஒரு 20 வயசு இளைஞர்கிட்ட கேட்டா நம்ம என்ன பெருசா வாழ போறோம் பண்ண மாதிரி அவன் பேசி கேட்டான், அவனுக்கு 40 வயசு இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன வயசை விட பெரிய வயது போக அவருக்கு தூளுல் அமல், சிந்தனைகள் என்ன செய்யும்? கூடிக்கொண்டே போகும். இதை யார் கட்டுப்படுத்திக் கொள்வார்கள்? மார்க்கம் தெரிய தெரிய, தீன் தெரிய, எந்த பொதுவான மனித இயல்புகள் சொன்னாலும் நீங்க அதை விதிவிலக்காக எப்படி பார்க்கணும்னா, தீன் எவரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர் அதை என்ன செய்வார்? கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து தன்னை இறைவனது வழியில செலுத்திக் கொள்வார். அந்த இடத்துல மட்டும் நீங்க விதிவிலக்கு வச்சுக்கணும். இல்லையா மனித இயல்பு எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுறாங்க. இதனாலதான் நீங்க பார்க்கலாம், அதாவது இப்போ உங்களோட வீட்டுக்கு இங்க உள்ள பெரும்பாலானவங்க, அதாவது ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் உங்களோட வீட்டுக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கிலோ அரிசி, ஒரு கிலோ பருப்பு, ஒரு கிலோ வெங்காயம் போட்டு ஒரு பேக் வருது. நீங்க உடனே அதை எடுத்து கண்ணீர் வடிச்சு 2.5 சுஜூத் செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் இப்படி ஒன்று தந்தாய் நம்ம சொல்றவங்க யாராவது இப்போ இருக்கிறீங்களா? ஒரு 90% இவ்வளவுதான் வருது. என்ன, ஒரு அரிசி கொஞ்சம் என்னது, அதாவது வெங்காயம் கொஞ்சம் சீனி, ஒரு கிலோ வீட்டுக்கு வருது. இது கிடைச்சோடனே கண்ணீர் வடிச்சு அழுது சுஜூத் செஞ்சு யாரா அல்ஹம்துலில்லாஹ் இப்படி ஒன்று தந்தாயன்னு சொல்றவங்க யாரா நம்மள வைக்கிறோமான்னு கேட்டா, இல்லை அதை எடுத்து அந்த பக்கத்தில் வேண்டிய லெவலில் தான் ஒரு மூட்டை வீட்டில் என்ன செய்ய ஏற்கனவே ரெடியாயிருக்கும். இந்த லெவலில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம ஃபித்ரா கொடுத்தோமே அந்த நேரம் ஏழைகிட்ட கொடுக்கக்குள்ள முதலாக முகத்தை தான் பார்க்கறது. என்னது ரியாக்ஷன் எப்படி? கண் கலங்குறானா? கொடுக்கறது அதே தான். அல்லாஹ் தாரது இவருக்கு சுஜூத் இல்லை. அல்லாஹ் தார நேரத்தில் இவருக்கு கண்ணீர் வடிக்கணும்னோ 2.5 தொழணும்னோ அந்த எண்ணங்கள் எல்லாம் இல்லை. ஆனால் இவர் கொடுக்குற நேரத்தில் அவரோட முகத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது எப்படி அவர் பொங்குறார். எதுக்கு? இதே விஷயத்துக்கு தான். அல்லாட்ட இது பெரிய கூலியாக இருக்கலாம், ஆனால் இவன் மனுஷன் எதிர்பார்க்கறத பாருங்க. ஒரு கிலோ அரிசம் கொடுத்துட்டு அதே விஷயத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் வந்து 2 தடவை ஜிசாக்கல்லாஹ் சொல்லணும்ன்றதும் துவா கேட்டுக்கங்கட்டு வேற எக்ஸ்ட்ராவாக என்ன செய்யறது அவனுக்கு, அதை அதுக்கு டைம் நம்ம ஒதுக்கணும். ஏன்னா 4 பேர் கொடுத்தானா 4 பேருக்கு துவா கேட்கறது இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு ஆளுக்கு ஒன்றை கொடுத்துட்டு துவா கேளுங்கன்னு சொல்றது தவறு. ஒரு ஆளுக்கு ஒன்றை கொடுத்துட்டு துவா கேளுங்கன்னு சொல்றதும் நீங்கள் அவர்கிட்ட கூலி என்ன செய்றீங்க எதிர்பார்க்குறீங்க. அவர் என்ன ஒதுக்கணும் உங்களுக்காக வேண்டி? ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கணும். அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தால் உங்களுக்கு துவா கேட்பாரு. ரசூலுல்லாஹி ஹதீஸ் வேறவா இருக்குது. அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தார், நன்றி உள்ள ஒரு மனிதராக இருந்தார், நிச்சயமா உங்களுக்கு என்ன செய்வார்? அவர் துவா கேட்பார். ஆனா நீங்க எதிர்பார்க்க வேண்டிய என்னது? நான் ஒரு இது மின்கும் ஜஸா அவலா சுக்கூரா, உங்களுக்கு நன்றியும் தேவையில்லை. உங்களுடைய கூலி எனக்கு என்னது? தேவையில்லை. யாருடைய கூலி எங்களுக்கு தேவை? இறைவனது கூலி தேவை என்கின்ற அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். ஆனால் நாங்க வந்து அல்லாஹு தஆலா நம்மளுக்கு இப்படி ஒரு கிலோ நம்ம வீட்டுக்கு வந்தா அதுக்கு அழுது துடிக்கிறதெல்லாம் இல்லை. ஆனா நம்ம கொடுத்துட்டோம்டா நம்ம இப்படி எதிர்பார்க்கிறோம், நம்ம வந்து அந்த நன்றி எப்படி என்ன செய்யறோம் எதிர்பார்க்கிறோம். இந்த டிஃபரெண்ட்டுக்கான காரணம் என்ன? சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இந்த டிஃபரெண்ட்டுக்கான காரணமே என்னதுன்னா, நாங்களும் ஒரு டைம்ல அப்படி இருந்திருப்போம். நாங்களும்
நான் நாங்கள் நாங்கள் அப்படி பேசுறதுனால 90% 80% மட்டும் விளங்கிக்கிறோம், 20% உண்மையிலே அப்படி கஷ்டப்படுற மக்கள் நிறைய செய்யறாங்க இருக்கிறாங்க. நாங்களும் ஒரு டைம்ல அப்படி இருந்திருப்போம். எங்களுக்கு இது ஒரு தங்கமான ஒரு கட்டமும் நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கும் இருந்திருக்கும். அதே கட்டத்தில் இருக்கிறவனுக்கு நம்ம கொடுக்கின்ற பொழுது அவன் சந்தோஷப்படுறான், அதான் அவனுக்கு மேக்சிமம் லிமிட். அதான் அவனுக்கு என்னது இது கிடைக்கிறன்றது அவனுக்கு, அதான் உலகத்தில் சாத்தியம். அவன் அடுத்த பக்கத்தில் அதான் பக்கத்து வீட்டில் இருக்கிறான், அவனுக்கு அல்லாஹ்வுத்தால கோடி கோடி என்ன செய்யறான் கொடுக்குறான். ஆனால் ஒப்பிட்டு பார்த்தா சில பொழுதுகளில் அவன் வந்து எந்த வகையிலும் தகுதி இல்லாதவனாக கூட என்ன செய்வான், எங்களை பார்வையில் இருப்பான். ஒப்பிட்டு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவன் முழுமையான தகுதி உள்ளவனாக இருப்பான். இது அல்லாஹ்வுடைய ஒரு கிஸ்மத், அல்லாஹு தஆலா பிரிக்கிற முறைகள்ல வந்து இதனுடைய நியாய அவநியாயங்கள் எங்களுக்கு புரியாது. ஆனா அல்லாஹ் அப்படிதான் என்ன செய்யான் பிரிக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே. எனவே நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம ஏன் இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு மாறி இருக்கிறோம் என்பதற்கு பெரிய ஒரு உதாரணம் இது. எப்பொழுதும் நம்ம ஒன்றை பழக்கிவிட்டால், இது மனித இயல்பு, நம்ம ஒருத்தருக்கு ஒன்றை பழக்கிவிட்டால் அடுத்த செக்ஷனுக்கு அதை என்ன செய்யும் போகும், இது அதாவது பிரச்சனையெல்லாம் மாறிடும். அதனால தான் சொல்வார்கள், அதாவது குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக சொல்கிற நேரத்தில் என்ன சொல்வார்கள் சொன்னால், நம்ம ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சமுதாயமாக நம்ம இருந்தோம், நமது பெற்றோர்கள் அல்லது நாங்கள் எங்களை என்ன வச்சுக்கோங்களேன், நம்ம கஷ்டப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்தோம், நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளை என்ன செய்யக்கூடாது படக்கூடாது என்பதற்காக வேண்டி அவனை வந்து என்ன செஞ்சோம் கஷ்டத்தை காட்டாமலே அவனை என்ன செய்கிறோம் வளர்க்குறோம். அவன் என்ன செய்யறான்னு சொன்னால், கஷ்டம் தெரியாதவன வளர்ந்துறான் தானே, அடுத்தது அவன் செய்யற வேலை என்னன்னு சொன்னால் ஒரு ஃபசாதான ஒரு என்னது பொறுப்பற்ற ஒரு நிலைக்கு அவன் வருவான். அதுக்கு பின்னால அந்த பொறுப்பற்ற நிலையால மறுநிலை என்ன வரும், கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும். திருப்பி அவன் உருவாக்குறவன் யாராயிருப்பான், நம்மப்பட்ட கஷ்டம் என்ன செய்யக்கூடாது படக்கூடாது. அதான் கஷ்டப்பட்டவர்கள் நல்ல திறமையானவர்களை உருவாக்குறாங்க, திறமையானவர்கள் சோம்பேறிகள் என்ன செய்யறாங்க உருவாக்குறாங்க, சோம்பேறிகள் கஷ்டமான சூழ்நிலை என்ன செய்யறாங்க உருவாக்குறாங்க. அந்த காலங்களை தான், அதாவது ஒரே விதமான காலங்களை தான் நாம் சுழன்று வர செய்கிறோம் மனிதர்களுக்கு மத்தியில். மனிதர்களுக்கு மத்தியில தோல்வி வெற்றி உயர்வு தாழ்வு இந்த மாதிரி ஒரே விதமாகத்தான் நாம் மனிதர்களுக்கு மத்தியில் என்ன செய்யறோம். ஒரு நூற்றாண்டு எடுத்தீங்க என்று சொன்னால் அந்த நூற்றாண்டுடைய ஆரம்பமும் கடைசியும் போன நூற்றாண்டுக்கு சமமா இருக்கும். ஒரு நூற்றாண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் போன நூற்றாண்டுக்கு அதை என்ன செய்யும் சமமாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் கொள்கை ரீதியாக பண்பாட்டு ரீதியாக எல்லாம் நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது எப்படி உருவாகுது என்று பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த திருப்தியற்ற மனநிலை இருக்குது, இந்த மனநிலையுடைய விளைவாக்கம் தான் இந்த சமுதாயத்தில் நம்ம காணக்கூடிய இந்த பகுதிகள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய நியமத்தை எதிர்பார்க்கிற நேரத்தில் கூட ஆசைப்படுவது இஸ்லாம் நிறைய என்ன செய்யுது வரவேற்கு, தடை செய்யல இஸ்லாம். ஆனால் அப்படி எதிர்பார்க்கிற நேரத்தில் கூட அது மார்க்க ரீதியான ஒரு கோணத்தில் இருக்கணும் இஸ்லாம் என்ன செய்யும். நீங்க எதிர்பார்க்கிற நேரத்தில் கூட உங்களுடைய எண்ணத்தில் என்ன இருக்கணும், யா அல்லாஹ் இதன் மூலம் நான் ஏழைகளுக்கு என்ன செய்யணும் உதவி செய்யணும், கஷ்டப்பட்டவர்களுக்கு நான் என்ன செய்யணும் சமூக ரீதியான வேலைகளை நான் செய்ய வேண்டும், இதன் மூலம் நான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், இதன் மூலம் நான் ஒரு ஒரு என்ன ஒரு இறைவனுக்கு அதாவது நன்றி உள்ளவனாக மாற வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹுத் மா ஆதைதுக் வகுன் மின ஷாகிரி, பின்னர் நன்றி உள்ளவனாக என்ன செய்யுங்க இருங்க. அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் சொல்வதை நம்ம பார்க்கிறோம்.